அன்பார்ந்த ஈசா ஆன்லைன் மாணவர்களுக்கு குருஜி ஆ ராஜேஷ் கண்ணாவின் வணக்கங்கள். ஜாமக்கோள் ஆருட சாஸ்திர ரீதியாக மிக உன்னதமான பலன்களை எவ்வாறு எடுத்துரைப்பது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயிற்சியில் நாம் சந்தித்திருக்கிறோம். கடந்த வகுப்புகளில் ஜாமக்கோள் ஆருட சக்கரத்தை எவ்வாறு எளிமையாக கணிதம் செய்வது, அதோடு மட்டும் இல்லாமல் அந்த நுட்பங்கள் எதற்கு பயன்படுகிறது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே மிக தெளிவாக உங்களுக்கு பயிற்றுவித்திருந்தோம். அதற்கு இந்த ஜாமக்கோள் ஆருட சக்கரத்தில் மிக துல்லியமாக இந்த பிரசன்ன ரீதியாக துல்லியமான பலன்களை எடுத்துரைப்பதற்கு தேவையான அடிப்படையான நுட்பங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம். அப்படின்னா மிக முக்கியமானது ஜோதிடத்தினுடைய அடிப்படை நிலைகளாக விளங்கக்கூடிய கிரகங்களினுடைய காரகத்துவம். கிரகங்களுடைய காரகத்துவம் என்ன பண்ண போகுது, கிரகங்களுடைய காரகத்துவத்தை ஏன் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கிரகமுமே வான்வெளியில் தன் மீது விழுகிற ஒளிக்கற்றைகளை வாங்கி பூமிக்கு பிரதிபலிக்கிறது. அவ்வாறு பிரதிபலிக்கும் பொழுது உங்களுக்கு அந்த ஒளிக்கற்றைகளில் பல்வேறு விதமான ரசாயன மாற்றங்களும் வேதியியல் மாற்றங்களும், அதோடு மட்டும் இல்லாமல் ஒரு காஸ்மிக் எனர்ஜியும் அதில் பொதிந்திருக்கிறது என்பதை அறிவியலாளர்கள் நமக்கு கண்டுணர்ந்து எடுத்துரைத்திருக்கிறார்கள். அந்த ரசாயன மாற்றமும் அந்த காஸ்மிக் எனர்ஜியும் அதிலிருந்து வரக்கூடிய அந்த ஒரு சக்தியும் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் என்னென்ன விதமான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வல்லமை பெற்றதாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால், நிச்சயமாக அந்த கிரகத்திலிருந்து வரக்கூடிய ஒளிக்கற்றைகளினுடைய வெளிப்பாட்டினுடைய தன்மை என்ன அப்படிங்கிறத மிக துல்லியமாக நாம் அறிந்திருக்க வேண்டும். அப்படி அறியக்கூடிய ஒரு நிலையைத்தான் நம்ம கிரகங்களினுடைய காரகத்துவம் அப்படின்னு சொல்கிறோம். இதில் கடந்த வகுப்பில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா சூரியனுடைய காரகத்துவம், ஏன் சூரியனை வந்து கிரகம்னு சொல்கிறோம் அப்படிங்கிறக்கான தர்பரியங்களை பேசியிருக்கோம். சூரியனிலிருந்து வரக்கூடிய ஒளிக்கற்றைகளானது பூமியில் வாழக்கூடிய ஜீவராசிகளில் என்னென்ன விதமான மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நாம் கண்டுணர்ந்திருக்கிறோம். நண்பர்களே, இதில் சூரியனிலிருந்து வரக்கூடிய ஒளிக்கற்றைகள் பூமியில் வாழக்கூடிய ஜீவராசிகளில், அதுவும் மிக முக்கியமாக எடுத்து பார்த்திங்கன்னா மனிதனுடைய வாழ்வியலில் மனிதனுடைய நிலைகளில் பல்வேறு விதமான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அதில் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தான் என்ற எண்ணத்தை கொடுக்கிறது, தானே தலைவனாக இருக்க வேண்டுமென்ற ஒரு உந்துதலை ஏற்படுத்துகிறது, மற்றவர்களை அடக்கி ஆளக்கூடிய தன்மையை ஏற்படுத்துகிறது, ஒரு எப்போதுமே தனக்குள் ஒரு வைராக்கியத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு தன்மையை மிக தெளிவாக வெளிக்காட்டுகிறது. அதே நேரத்தில் மற்றவர்களுக்கும் உதவ வேண்டும், மற்றவர்களை அரவணைத்து செல்ல வேண்டும், ஆட்சி செலுத்த வேண்டும் என்ற ஒரு உன்னதமான ஒரு நிலையும் இந்த சூரியனுடைய காரகத்துவத்தில் மிக அதிகமாக வெளிப்படுகிறது. அதோடு மட்டும் இல்லாமல் உயிர்காரகனாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உயிர்கள் தோன்றுவதற்கும் காரணமாக இருப்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனுடைய ஒளிக்கற்றைகள். அந்த சூரியனிலிருந்து வரக்கூடிய ஒளிக்கற்றைகளில் பொதிந்து இருக்கக்கூடிய அந்த பிராணசக்தி அப்படிங்கிறத மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த பிராணசக்தி தான் இந்த உலகத்தில் அத்தனை விதமான உயிர்களும் தோன்றுவதற்கு காரணமாக இருந்துச்சு. ஆகையினால் நம்ம மனிதர்கள் தோன்றுவதற்கு, ஒரு உயிர் தோன்றுவதற்கு எப்படி உயிர் சக்தி தேவையோ, அதே போல் அந்த உயிர் சக்தியை கொடுக்கக்கூடிய வல்லமை இந்த சூரியன்ற கிரகத்துக்கு இருந்துச்சு. அதே போல் மனிதர்கள் உருவாவதற்கு உயிர் சக்தி கொடுக்கக்கூடியவர் தந்தை. அப்போ அந்த தந்தை கொடுக்கக்கூடிய உயிரால் தான் தாயினால் ஒரு உயிருள்ள குழந்தையை பெற்றெடுக்க முடிகிறது. அப்போ அதுபோல் ஒரு சூழல் இருக்கிறதுனால தான் சூரியன் என்ற கிரகமானது தந்தை, தந்தை வழி உறவுகள், தந்தை வழி சொத்துக்கள், தந்தை வழி உறவுகளால் ஏற்படக்கூடிய தோஷங்கள், சாபங்கள், அதனால் ஏற்படக்கூடிய பின்விளைவுகள் ஆகியவற்றை அனைத்தையுமே இந்த சூரியன் என்ற கிரகமானது மிக துல்லியமாக வெளிப்படுத்துவதாக அமைகிறது. அதே போல் இந்த ஜாதகருக்கும் இந்த சூரியனுக்குமான தொடர்பை ஏற்படுத்திக்கிட்டு தந்தைக்கும் இந்த ஜாதகருக்குமான உறவு நிலை எவ்வாறு இருக்கும், எப்படி அப்பாவுக்கும் குழந்தைக்குமான உறவு நிலைகள் மேம்படும், இல்லை பிரச்சனையோடு இருக்குமா, நல்லா இருக்குமா அப்படிங்கிறதையும், தந்தையுடைய நிலைப்பாட்டையும் தந்தை அனுபவிக்கக்கூடிய பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் மிக தெளிவாக நம்ம கண்டறிய வேண்டுமென்றால் இந்த சூரியன் என்று சொல்லக்கூடிய கதிரினுடைய காரகத்துவங்களை பற்றி நாம் தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும். அதோடு மட்டுமல்ல, தந்தை வழி சொத்துக்கள், தந்தை வழி உறவுகளினுடைய நிலைப்பாடுகள், அரசியல், அரசு சார்ந்த துறைகள், மற்றவர்களை ஆட்சி செய்யக்கூடிய நிலைகள், இவற்றை எல்லாமே மிக தெளிவாக எடுத்துரைக்கக்கூடிய ஒரு கிரகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன். இது எப்படி சாத்தியமாகுது? சூரியனிலிருந்து வரக்கூடிய ஒளிக்கற்றைகளானது
இந்த மாதிரியான சாத்திய கூறுகளை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறத நாம் கடந்த வகுப்பில் மிக தெளிவாக படிச்சிருந்தோம். அப்போது ஒரு ஜாமக்கோள் ஆருட பிரசன்னத்தில் இந்த சூரியன் என்ற கிரகமும் அல்லது நீங்கள் கதிர் என்று சொல்லக்கூடிய கிரகம் எவ்விதத்திலாவது பாதிப்படைந்திருந்தால் நிச்சயமாக அவர்கள் அரசு அரசு சார்ந்த துறைகள் தந்தை தந்தை வழி உறவுகள் தந்தை வழி சொத்துக்கள் தந்தை வழி உறவால் ஏற்படக்கூடிய தந்தை வழி மூதாதர்களால் ஏற்படக்கூடிய சாபங்கள் பிரச்சனைகள் தீவினைகள் இவற்றை எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் அந்த ஜாமக்கோள் ஆருட பிரசன்னத்தில் பொதிந்திருக்கக்கூடிய சூரியனையோ அல்லது அதாவது உள்கட்டத்தில் சூரியனாக இருப்பார் ஜாமக்கோள் கிரகங்கள் எடுத்துகிட்டால் கதிராக இருப்பார் அந்த கதிரையோ நம்ம மிக தெளிவாக ஆய்வு செய்யும் பட்சத்தில் மிக உன்னதமாக இந்த தந்தை வழி உறவுகளிலோ அரசு துறைகளிலோ அரசாங்க ரீதியாகவோ தந்தை வழி சொத்துக்களிலோ அல்ல தந்தை வழி மூதாதையர்களாலோ ஏற்பட்டிருக்கக்கூடிய பின்னடைவுகளையும் பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் நம்மால் மிக எளிமையாக கண்டறிய முடியும் அப்படிங்கிறத கடந்த வகுப்பில் பார்த்துருக்கிறோம் சரி இந்த வகுப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சூரியனுடைய காரகத்துவங்கள் இல்லை மற்ற கிரகங்களினுடைய காரகத்துவங்களையெல்லாம் அடிப்படையாக வச்சுக்கிட்டு என்னென்ன எளிமையான விதிகளை கையாண்டு நம்ம மிக துல்லியமாக ஒவ்வொரு உறவுநிலை பற்றியும் அவர்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பற்றியும் அவர்களால் ஏற்படுகின்ற அனுகூலமற்ற நிலைகளை பற்றியும் சாபங்களை பற்றியும் தீவினைகளை பற்றியும் நம்ம மிக தெளிவாக கண்டறிவதற்கு இந்த விதிகளை கட்டாயம் பயன்படுத்தியே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கிறோம் அன்பர்களே ஒரு கார்கத்துவத்தை படிக்கிறீங்க அப்படின்னா அதை மனனம் செய்வதை விட்டுட்டு நிறைய ஜாமக்கோள் பிரசன்ன ஆருட சக்கரங்களை வரைந்து அதன் அடிப்படையில் நிறைய ஆய்வுகள் மேற்கொள்ளுங்க நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஆய்வுகள் தான் உங்களுக்கு மிகச் சிறப்பான ஒரு அற்புதமான ஒரு நிலையை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஆகையினால் சூரியனுடைய கார்கத்துவம் தெரிஞ்சிட்டீங்க இப்போ அடுத்து நான் உங்களுக்கு மிக தெளிவாக கடந்த வகுப்புலேயே சொல்லியிருந்தோம் இருந்தாலும் இந்த வகுப்பில் மிக தெளிவாக இந்த கிரகங்களை கொண்டு எவ்வாறு மிக துல்லியமான பலன்களை எடுத்துரைப்பது அப்படிங்கிறக்கான விதிமுறைகளை வகுத்து அதற்கு உதாரணங்களையும் கொடுத்துருக்குறோம் நம்ம சூரியனை மட்டும்தான் எடுத்து உதாரணங்களையும் அது சார்ந்த நிலையிலையும் கொடுத்துருக்கோம் நீங்கள் ஒவ்வொரு கிரகத்திற்கும் இதே விதிமுறைகளை பயன்படுத்தி ஜாமக்கோள் பிரசன்ன ஆருட சக்கர ரீதியாக எவ்வாறு பலனுரைப்பது அப்படிங்கிறத பயிற்சி செய்து கொண்டே வர வேண்டும் பயிற்சி தான் உங்களை சிறந்த ஜோதிடராக உருமாற்றும் அன்பர்களே ஆகையினால் தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்கள் நிச்சயமாக வெற்றி அடைவீர்கள் அப்போ நம்ம இதுக்கு அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா என்னென்ன விதிகள் ஏன் இதை பயன்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெளிவுபடுத்த போகிறோம் அதற்கான காணொளியும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அதையும் நீங்கள் பார்த்து எப்படி உங்களுக்கு மாற்றங்கள் அடைகிறது அப்படிங்கிறதை புரிந்து கொள்ள முடியும் உங்களால் புரியுதுங்களா அப்போது நம்ம அடுத்து விதிகள் ஒரு ஜாமக்கோள் ஆருட பிரசன்ன ரீதியாக பலனுரைப்பதற்கான விதிகள் என்ன அவற்றை எவ்வாறு நாம் கையாளப் போகிறோம் அப்படிங்கிறது அதில் மிக மிக முக்கியமான ஒரு நுட்பமாக அமைந்திருக்கிறது நம்ம இன்றைய பாடத்திற்குள்ள போ இப்போ ஜாமக்கோள் ஆருட பயிற்சியில் நம்ம என்னென்ன விதமான நிலைகளை பயன்படுத்த போகிறோம் என்னென்ன விதமான விதிகளை பயன்படுத்தி மிக உன்னதமான ஒரு சிறப்பான பலன்களை எடுத்துரைக்கவிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான பயிற்சியாக இருக்கிறது இப்போ நம்ம இந்த பயிற்சியில் முன்னமே சொன்னது போல் கிரக காரகத்துவங்களை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு கிரக காரகத்துவத்தையும் சொல்லிட்டு வரும்பொழுதே மிக தெளிவாக நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த கார்கத்துவ கிரகங்களை அடிப்படையாக கொண்டு பயன்படுத்தி எவ்வாறு பலனுரைப்பது ஜாமக்கோள் ஆருட பிரசன்ன ரீதியாக எவ்வாறு பலனுரைப்பது அப்படிங்கிறத மிக தெளிவாக நாம் இனிமேல் படிக்க போகிறோம் அதுக்கு நம்ம பல்வேறு நிலைகளில் நம்ம ஜாமக்கோள் ஆருடம் இரண்டாவது தொகுதியில் படிச்சுக்கிட்டு இருக்கோம் கிரக காரகத்துவங்கள் அப்படிங்கிறது தான் நம்முடைய தலைப்பு கிரக காரகத்துவங்கள்ங்கிறது தான் நம்ம படிக்க போகிறது ஆனால் இந்த கிரக காரகத்துவங்களை படித்து மனப்பாடம் செய்தீர்களானால் நிச்சயமாக உங்களுக்கு என்ன ஆகிடும் அது மறந்தே போயிடும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரக காரகத்துவத்தையும் நாம் பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாக பல்வேறு பலன்களை எடுப்பதற்கான முயற்சிகளை எடுத்து கையாள வேண்டும் அவ்வாறு முயற்சி எடுக்கும் பொழுது மட்டுமே நம்ம வந்து அந்த கிரகக்காரத்துவங்களையும் பலன் சொல்லும் முறைகளையும் மிக தெளிவாக கண்டுணர முடியும் அப்படிங்கிறத மிக தெளிவாக பார்த்துக்குவோம்
அப்போ இந்த ஜாமக்கோள் ரீதியாக பலன் உரைக்கிறதுக்கான விதிகள் என்னென்னவாக அமைந்திருக்கிறது, ஜாமக்கோள் பலன் உரைப்பதற்கான விதிகள் யாவை அப்படிங்கிறதான் மிக முக்கியமா இருக்கு. அந்த விதிகளைத்தான் நம்ம ஒவ்வொரு நிலையாக உங்களுக்கு விரிவாக எடுத்துரைக்க போகிறோம். புரியுதுங்களா? ரைட். இதுல முன்னாவது விதி என்ன சொல்லுது, ஆய்வு செய்கிற கிரகம். நம்ம எந்த கிரகத்தை ஆய்வு செஞ்சாலும் சரி, அதாவது இப்ப எடுத்துக்காட்டா சூரியன் அப்படிங்கிற கிரகத்தை நீங்க ஆய்வு செய்றீங்கன்னா, சூரியனை ஆய்வு செய்தாலும் சரி, அல்லது ஜாமக்கோள் கிரகமாக இருக்கக்கூடிய கதிரை ஆய்வு செய்தாலும் சரி, அல்லது சந்திரன் அப்படிங்கிற கிரகத்தை உள்வட்டத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் என்ற கிரகத்தை ஆய்வு செய்தாலும் சரி, அல்லது மதி என்ற ஜாமக்கோள் ஆறுட கிரகத்தை ஆய்வு செய்தாலும் சரி. அதாவது நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஜாமக்கோள் ஆறுட பிரசன்ன கட்டத்திற்கு உள்ள இருக்கக்கூடிய அன்றைய கோச்சார கிரகங்களை ஆய்வு செய்தாலும் சரி, அல்லது கோச்சார கட்டத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய, அதாவது ஜாமக்கோள் ஆறுட சக்கரத்துல வெளியே நம்ம குறித்து வைத்திருக்கக்கூடிய ஜாமக்கோள் ஆறுட கிரகங்களா இருந்தாலும் நம்ம இந்த விதிகளை இதே போலதான் பயன்படுத்த வேண்டும். ஏன்னா இதை நீங்க எப்படி பயன்படுத்துவது அப்படிங்கிறத முழுமையாக தெரிந்து கொண்டால்தான் மிக உன்னதமான நிலைகள் ஏற்படும். அப்ப ஆய்வு செய்கிற கிரகம், அதாவது இப்ப அது கதிர் அப்படிங்கிற ஒரு கிரகத்தை எடுத்து ஆய்வு செய்றீங்களோ, அல்லது சூரியன் என்ற கிரகத்தை எடுத்து ஆய்வு செய்றீங்களோ, அந்த ஆய்வு செய்கிற கிரகம் நிச்சயமாக பாம்பு, அதாவது ஜாமக்கோள் ஆறுட சக்கரத்துல வெளிக்கட்டத்தில் இருக்கக்கூடிய பாம்போடையோ, அல்லது நம்ம ஜாமக்கோள் ஆறுட சக்கரத்துல கட்டத்திற்கு உள்ள இருக்கக்கூடிய ராகு கேது ஆகிய கிரகங்களோடு இணையக்கூடாது. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க இப்ப கதிர் அல்லது சூரியனை எடுத்து ஆய்வு செய்றீங்க. இப்ப சூரியன் எடுத்து ஆய்வு செய்றீங்கன்னு எதற்காக ஆய்வு செய்வீங்க? தந்தை, தந்தை வழி உறவுகள், தந்தை வழி சொத்துக்கள், எதனால பிரச்சனைகள் ஏற்படுகிறது, ஏதேனும் சாபக்கேடுகள் இருக்கிறதா, மூத்தோர்களுடைய சாபம் இருக்கிறதா அப்படிங்கறதெல்லாம் எடுத்து மிக தெளிவா ஆய்வு செய்யறதுக்காகவும், அரசு, அரசு சார்ந்த துறைகள் அந்த மாதிரி நிலைகளை ஆய்வு செய்யறதுக்கும், அரசியல் சார்ந்த நிலைகளை ஆய்வு செய்யறதுக்கும் நீங்க சூரியன் என்ற கிரகத்தை எடுத்துக்கொள்வீங்க. சூரியன்னா ஜாமக்கோள் ஆறுட பிரசன்னத்துல வெறும் உள்கட்டத்தில் இருக்கக்கூடிய கோச்சார கிரகத்தில் இருக்கக்கூடிய சூரியனை மட்டும் எடுத்துக்கொள்வது சரியல்ல. என்ன பண்ணணும் நீங்க? நீங்க ஜாமக்கோள் ஆறுட சக்கரத்துல இருக்கக்கூடிய ஜாமக்கோள் கிரகமா இருக்கக்கூடிய கதிரையும் எடுத்துக்கொண்டு ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும். அப்படி ஜாமக்கோள் ஆறுட சக்கரத்திற்கு உள் கட்டத்தில் உள்ள சூரியனை ஆய்வு செய்யும் பொழுது, அந்த சூரியன் ஜாமக்கோள் கிரகமா இருக்கக்கூடிய பாம்போடு இணைவு பெறக்கூடாது. இது முதல் விதி. இரண்டாவது என்ன சொல்றோம் அந்த முதல் விதியிலேயே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிவட்டத்துல ஜாமக்கோள் ஆறுடத்துல சூரியனை குறிக்கக்கூடிய கிரகம் கதிர். இந்த கதிர் உள்கட்டத்துல, அதாவது நம்ம ஜாமக்கோள் ஆறுட சக்கரத்தின் உள்கட்டத்துல இருக்கக்கூடிய ராகு கேதுவோடு இணைந்திருக்க கூடாது. புரியுதுங்களா? அவ்வாறு இணைவு பெறும் பொழுது சூரியனுடைய பலன்கள் பின்னடைவை ஏற்படுத்துகிறது, பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது. அப்ப தந்தை, தந்தை வழி சொத்துக்கள், அரசு, அரசு சார்ந்த துறைகள், மூத்தோர்களால் ஏற்படக்கூடிய சாபக்கேடுகள், பிரச்சனைகள், இவை அனைத்தையுமே நம்ம இந்த ஜாதகர் சந்திக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அப்படிங்கிறத இந்த ராகு கேது உங்களுக்கு கதிரோடு இணைந்திருந்தாலோ, அல்லது பாம்பு சூரியனோடு இணைவு பெற்றிருந்தாலோ நாம் மிக தெளிவாக கவனித்து வளர்ந்துரைக்க வேண்டும். இதே போலதான் நீங்க சந்திரனை எடுத்து ஆய்வு செய்றீங்கனாலும் சரி, மதியை எடுத்து ஆய்வு செஞ்சாலும், அந்த கிரகம் எதோட சேரக்கூடாது, மதி ராகுக்கேதுவோடு இணையக்கூடாது, அதே போல சந்திரன் பாம்போடு இணையக்கூடாது. அப்படி இணைந்தால் அந்த உறவுகள், அவர்கள் கேட்கிற கேள்விகளானது அவர்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும், பிரச்சனைகளை ஏற்படுத்தும், குழப்பங்களை ஏற்படுத்தும், சாபக்கேடுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத மிக தெளிவாக உணர்ந்து நீங்கள் பலனுரைக்க வேண்டும். அப்ப முதல்ல இருக்கக்கூடிய கடுமையான விதி என்னன்னா, நீங்கள் எந்த கிரகத்தை ஆய்வு செய்கிறீர்களோ, அந்த கிரகம் ஜாமக்கோள் கிரகமாக இருந்தாலும் சரி, அல்லது உள்கட்டத்தில் இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களாக இருந்தாலும் சரி, இந்த இரண்டு கிரகங்களுமே எவ்விதத்திலுமே பாதிப்படையக்கூடாது. ஏதேனும் ஒரு கிரகம் பாதிப்படைந்திருந்தாலும், ஜாமக்கோளில் வரக்கூடிய கதிரோ, அல்லது ஜாமக்கோள் ஆறுட சக்கரத்தில் வரக்கூடிய சூரியனோ உங்களுக்கு
பாம்பாலையோ அல்லது ராகு கேதுவாலையோ பாதிப்பை பெற்றிருந்தால் ரெண்டும் இணைந்திருந்தால் நிச்சயமாக தந்தை தந்தை வழி உறவுகள் தந்தை வழி சொத்துக்கள் அரசு அரசு சார்ந்த துறைகள் மூத்தோர்களால் வரக்கூடிய சாபக்கேடுகள் இவற்றையெல்லாம் இந்த ஜாதகர் சந்திக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துரைக்க வேண்டும். அவர்கள் அது சார்ந்து கேள்வி கேட்டால் எனக்கு வந்து தந்தை வழி சொத்துக்கள் வருமானால் அது பிரச்சனை ஆகும்னு சொல்லணும். நான் தேர்தலில் போட்டியிடட்டுமா நான் பெரிய வெற்றி பெற முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா நிச்சயமா இது அவர்களுக்கு வெற்றியை கொடுக்காது. எனக்கு வந்து என் குடும்பத்தில் எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு வம்சாவாரியா அப்படின்னா அப்போ தந்தை வழி மூத்தவர்களால் இந்த ஜாதகருக்கு பிரச்சனைகளும் சாபக்கேடுகளும் இருக்கிறது. முற்பிறவி கர்மவினிதான் இவரை இவ்வாறு வழி நடத்துகிறது அப்படிங்கிறதையும் எடுத்து சொல்ல வேண்டும். புரியுதுங்களா? அப்ப இதெல்லாம் இந்த பலன்களை எல்லாமே கிரகத்தினுடைய காரகத்துவம் உங்களுக்கு தெளிவாக தெரியும் பட்சத்தில் தான் மிக தெளிவாக உங்களால் எடுத்துரைக்க முடியும் அன்பர்களே. ஆகையினால இனிமே இந்த ஒவ்வொரு காரகத்துவத்தை நடத்தி முடிச்சோன்னையும் அந்தந்த காரகத்துவங்களை அடிப்படையா வச்சுக்கிட்டு ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஜாமக்கோள் ஆருட சக்கரம் வரைந்து இந்த பலன்களை தெளிவாக எடுத்துரைக்க பயிற்சி செய்ய வேண்டும். அப்பதான் நம்ம ஜாமக்கோள் ஆருட ரீதியா பலன் உரிக்கிறதுல மிக உன்னதமான நிலையை அடைய முடியும். அதே போல ஆய்வு செய்கிற கிரகம் உதயத்திற்கு 6, 8, 12 பாவங்களில் இருப்பதோ அல்லது பாவ அதிபதிகளோடையோ இணையக்கூடாது. அதாவது நீங்க இப்போ சூரியனையும் எடுத்துக்கீங்களேன், தந்தையை பத்தி தந்தை வழி உறவுகளை பத்தி ஆய்வு செய்யறீங்க. அப்போ அந்த தந்தை தந்தை வழி உறவுகளை குறிக்கக்கூடிய காரக கிரகமா இருக்கக்கூடிய சூரியன் உதயத்திற்கு உதயத்திலிருந்து எண்ணி வரும்போது 6ஆம் இடத்திலோ அல்லது உதயத்திலிருந்து எண்ணி வரும் பொழுது 8ஆம் இடத்திலோ அல்லது உதயத்திலிருந்து எண்ணி வரும் பொழுது 12ஆம் இடத்திலோ இருக்கக்கூடாது. யாரு ஜாமக்கோள் கிரகமான கதிராக இருந்தாலும் சரி அல்லது ஜாமக்கோள் ஆருட சக்கரத்தின் உள்கட்டத்தில் இருக்கக்கூடிய கோச்சார சூரியனாக இருந்தாலும் உதயத்திற்கு 6, 8, 12 பாவங்களில் நிச்சயமாக நிற்கக்கூடாது. சரி சார் அப்படி நின்னா என்ன அப்படின்ற கேள்வி உங்களுக்கு எனும். நிச்சயமாக அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் தந்தை தந்தை வழி சொத்துக்கள் தந்தை வழி உறவுகள் அரசு அரசு சார்ந்த துறைகள் மூத்தோரால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் மூத்தோர் சொத்துக்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இவற்றையெல்லாம் நீங்க சந்திக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அல்லது அரசு சார்ந்த நிலைகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அரசால் குற்றம் சாட்டப்படுதல் இதெல்லாமே ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இல்லை ஒருத்தர் வந்து கேட்கிறார் ஐயா எனக்கு வந்து அரசு வேலை கிடைக்குமான்னு கேட்கிறாரு. அந்த கேள்விக்கு எப்படி ஆய்வு செய்யறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அரசு அரசு சார்ந்த துறைகள் அரசு பள்ளிகள் அரசு கல்லூரிகள் அரசு வேலை வாய்ப்பு இதையெல்லாம் குறிக்கக்கூடிய கிரகம் ஜாமக்கோள் கிரகத்தில் கதிரும் உள்கட்டத்தில் இருக்கக்கூடிய அதாவது ஜாமக்கோள் ஆருட சக்கரத்தின் உள்ள இருக்கக்கூடிய கிரகங்களில் சூரியனும் இந்த அரசு அரசு சார்ந்த துறைகளை குறிக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அப்போ அப்படி கேட்கிற ஒரு கேள்வி அப்ப என்ன பண்றீங்க அப்படின்னு பார்த்தா உதயத்திலிருந்து எண்ணி பார்க்கும் பொழுது 6ஆம் இடத்தில் அல்லது 8ஆம் இடத்தில் சூரியன் இருக்கிறார் அப்படின்னா நிச்சயமா அது பிரச்சனைகளுக்கு உள்ளாகும். அதே நேரத்துல இந்த உதயத்திற்கு 12ஆம் இடத்தில் கதிர் நிற்கிறார் அப்படின்னா நிச்சயமா அவருக்கு அரசு அரசார்ந்த துறைகள் சிறப்பில்லை அரசு வேலை கிடைக்காது அப்படிங்கிறத மிக தெளிவாக எடுத்துரைக்கலாம். அதே நேரத்துல நம்ம முன்னாடி சொன்ன விதியையும் பயன்படுத்தணும். அதுதான் முதல் விதி. சூரியன் ராகு கேதுவோட அதாவது சூரியன் பாம்போடு இணைந்திருந்தாலோ அல்லது கதிர் ராகு கேதுவோடு சேர்க்கை பெற்றிருந்தாலோ நிச்சயமாக இவருக்கு அரசு வேலை இருக்காது கிடைக்காது அப்படிங்கிறத நம்மால மிக தெளிவாக சொல்ல முடியும். அதே நேரத்துல ஆய்வு செய்யக்கூடிய அந்த காரக கிரகம் இப்ப அரசு துறை அப்படின்னு எடுத்தா சூரியன் எடுத்துக்கிறோம். அப்ப அந்த சூரியன் உதயத்திற்கு 6, 8, 12 அதிபதிகளாகவும் வரக்கூடாது. 6, 8, 12 அதிபதிகளா வந்தாலும் அந்த அவர் கேட்கிற கேள்விக்கான பதில் பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் பின்னடைவுகளையும் ஏற்படுத்தும் எதிர்பார்த்த வெற்றியை கொடுக்காது அப்படிங்கிற பலனை மிக தெளிவாக நீங்கள் எடுத்துரைக்க வேண்டும். அதே போல இந்த சூரியன் அல்லது கதிர் இந்த இரண்டு கிரகங்களுமே 6ஆம் அதிபதியோடையோ உதயத்திற்கு 6ஆம் அதிபதியோடையோ உதயத்திற்கு 8ஆம் அதிபதியோடையோ உதயத்திற்கு 12ஆம் அதிபதியோடையோ இணைவு பெறக்கூடாது. அவ்வாறு இணைவு பெறும் பட்சத்தில் அவர் கேட்கிற கேள்விக்கான பலன்கள் சிறப்படையாது. அதே போல இந்த சூரியன் மற்றும் கதிர் ஆகிய இரண்டு கிரகங்களுமே 6ஆம் அதிபதியுடைய பார்வையோ 8ஆம் அதிபதியுடைய பார்வையோ 12ஆம் அதிபதியுடைய பார்வையோ பெறக்கூடாது.
அவ்வாறு பெரும் பட்சத்தில் நிச்சயமாக பின்னடைவுகள் பிரச்சனைகள் இருக்கும். அவர் எதிர்பார்த்த காரியத்தில் முழுமை பெற முடியாது அப்படிங்கிறத நிச்சயமாக நம்ம எடுத்துரைக்க வேண்டும். இப்ப இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியா புரியும், இருந்தாலும் நம்ம அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதே போல மூன்றாவது விதி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆய்வு செய்கிற கிரகம் பாதகாதிபதி மற்றும் பாதக ஸ்தானத்தில் இருக்கக்கூடாது. நம்ம பிரசன்னம் அப்படின்னு வந்துட்டாலே பாதகம் பாதகாதிபதி அப்படிங்கிறது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதாக இருக்கிறது. அப்போ நம்மளுக்கு முன்னாடி என்ன தெரியணும், பாதகம்னா என்ன, பாதகாதிபதினா என்ன அப்படிங்கிறதை பற்றி மிக தெளிவான ஒரு நல்ல ஒரு நிலை உங்களுக்கு இருந்தா மட்டும்தான் நீங்க இந்த நிலைகளில் நம்ம ஒரு பெரிய உயரிய நிலையை எட்ட முடியும். அப்ப பாதகம்னா என்ன, பாதக ஸ்தானம்னா என்ன அப்படிங்கறத பத்தி எல்லாமே நம்ம மிக தெளிவாக அடுத்தடுத்து பார்க்கவிருக்கிறோம். புரியுதுங்களா? அப்போ இந்த மூன்று விதிகளையும் மறக்கவே கூடாது. ஆய்வு செய்கிற கிரகம் பாம்போட இணையக்கூடாது, ராகு கேதுவோடு இணைந்திருக்க கூடாது. ஆய்வு செய்கிற காரக கிரகம் உதயத்திற்கு 6-8-12 அதிபதியாகவோ, 6-8-12 பாவங்களிலோ, 6-8-12 அதிபதிகளுடையோ அல்லது 6-8-12 அதிபதிகளுடைய பார்வையோ பெறக்கூடாது. மூன்றாவது முக்கியமான விஷயம், ஆய்வு செய்கிற அந்த காரக கிரகம் பாதகாதிபதியோடு இணைந்திருப்பதோ பாதக ஸ்தானத்தில் இருப்பதோ கூடாது. அப்படி இருந்தால் அவர்கள் எதிர்பார்த்த ஒரு வெற்றியை அவர்கள் அடைய முடியாது அப்படிங்கிறது தான் இதனுடைய மிக மிக முக்கியமான பலன்களாக அமைந்திருக்கிறது. இது நீங்க நிச்சயமா புரிந்து கொள்ள வேண்டும்.